மகாபிரிவாச்சரணம் லங்கணம் பரம ஔஷதம் குழுவில் இருக்கிறவா எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். இன்றைக்கி 29வது பாடம். நேற்று நாம் நம்மளுடைய மூன்று கடன்களை பற்றி பார்த்துட்டே வந்தோம். அதில் மூன்றாவது கடனான பித்ருக்கடனை பற்றி பார்த்துட்டே வந்தோம். அதில் ஒவ்வொரு நபருக்குமான, ஒவ்வொரு பிராமணனுக்குமான மிக முக்கியமான ஒரு கடன் பித்ருக்கடன்லேயே ஒரு கடன் என்னென்னா, அவளுடைய தகப்பனார் காலமானதுக்கு அப்புறம் அவள் எல்லாரும் நிச்சயமாக காசி யாத்திரா மேற்கொள்ளணும். இந்த காசி யாத்திராங்கிறது நம்ம பெரியவாள்லாம் தன்னோட வாழ்நாளில் மிக முக்கியம். அந்த காலத்தில் ஃப்ளைட் வசதிகள் கிடையாது, ட்ரெயின் வசதிகள் மிக குறைவாக இருக்கும் பொழுது கூட ஸ்ரத்தையாக போய் காசி ராமேஸ்வரர் யாத்திரா பண்ணிட்டு வருவாள். ஆனால் இன்றைக்கி எல்லா வசதிகளும் இருந்துமே இந்த காசி யாத்திரா மேலே நமக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுத்து. லௌகிகம் அதிகமாக நம்மளில் கலந்ததனுடைய விளைவாக. அதனால் காசி யாத்திராங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளில் சில பேருக்கு ஒரு அபிப்பிராயம் புதுசாக உருவாயிருக்கு, காசி யாத்திரா பண்ணி கயாவில் போய் சார்தம் பண்ணிட்டு வந்தால் பிரத்யாப்திக சார்தம் பண்ண தேவையில்லை, வருஷாவர்ஷம் பண்ண வேண்டிய சார்தங்கள் பண்ண தேவை வேண்டியில்லை அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு சம்பிரதாயம் உருவாகிடுது. அப்படி கிடையவே கிடையாது. காசி யாத்திராங்கிறது கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ள வேண்டிய விஷயம். இந்த ஜென்மா இருக்கிற வரைக்கும் பித்ருகளுக்காக பிரத்யாப்திக சார்தம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. இதுக்கு அது பொருந்தாது. ஏன்னா பிரத்யாப்திக சார்தம்ங்கிறது நம்மளுடைய கர்மா, வருஷாவர்ஷம் கட்டாயம் பண்ண வேண்டிய கர்மா. அதனால் அது கர்மயோகமாகிடுறது. ஆனால் அப்படி பார்த்தேன்னா காசி யாத்திராங்கிறது பக்தி மார்க்கம். போய் சுவாமி தரிசனம் பண்ணுறோம், சுவாமி தரிசனம் பண்ணிகிட்டே கங்கையில் ஸ்நானம் பண்ணுறோம், பித்ருக்கள் காரியம் பண்ணுறோம், எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால அது பக்தி மார்க்கம் ஆகிடுது. அதனால் பக்தி மார்க்கமும் கர்ம மார்க்கமும் ஒன்றாகாது. அதனால் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் பிரத்யாப்திகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தவறான கருத்து. அதை யாரும் மனசில் வச்சுக்கப்படாது. அதுக்கப்புறமும் வந்து தொடர்ந்து விடாமல் இந்த பிரத்யாப்திக சார்த்தத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த காசி யாத்திரா எப்படி பண்ணுறது அப்படின்னா, எப்போ நான் எப்படி எப்போ காசி யாத்திரா தொடங்கணும் அப்படின்னா, ஒரு நபருடைய தகப்பனார் தவறி போய் அவருடைய வருஷாப்திகம் முடிஞ்சதுன்னா, ஒரு வருடம் முடிஞ்சு வருஷாப்திகம் முடிஞ்செடுத்துன்னா கண்டிப்பாக வருஷாப்திகம் முடிஞ்சது உடனே எவ்வளவு சீக்கிரம் காசி யாத்திரா பண்ண முடியுமோ பண்ணிடணும். இன்றைக்கி நிறைய பேர் 10 வருஷம் 20 வருஷமாக கூட காசி யாத்திரா பண்ணாமல் இருக்கா. அது வயது முதிர்ஞ்சி அடைஞ்சி காசி யாத்திரா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவாளுக்கு எப்போ அந்த பிராப்தமும் அந்த தகுதியும் அந்த யோக்கியதையும் வருதோ அந்த நேரத்தில் அந்த காசி யாத்திராவை மேற்கொள்ளணும். அதுதான் உச்சித்தமான விஷயம். காலந்தள்ளி போடப்படாது. காலந்தள்ளி போட்டுட்டால் அந்த பிராப்தம் நமக்கு கிடைக்காமே போயிடும். பல பேருக்கு காசி யாத்திரா போகணுன்ற விருப்பம் இருக்கும், ஆனால் போகிற பிராப்தமே கிடைக்காது. பல பேர் ராமேஸ்வரம் போய் மணல் எடுத்துன்னு வந்துருவா, ஆனால் காசிக்கு போகிற பிராப்தம் இருக்காது. இப்படி நிறைய தடைபாட்டில் இருக்கும். அதனால் ஒவ்வொரு நபருடைய தகப்பனார் காலமான பிறகு அவருக்கு அந்த வருஷம் முழுக்க ஒவ்வொரு மாதமும் மாசிகத்தை பார்வண ரூபமாக ஹோமம் பண்ணி, மாசிகம் பண்ணி, ஊனமாசிகங்கள் பண்ணி, வருஷாபிகம் பண்ணி, சுபசீகரணமான உடனே காசிக்கு போகணுங்கிற ஒரு திட்டத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. அப்படி முதல்ல காசிக்கு போகணுன்னு முடிவெடுத்தோடனே முதல்ல செய்ய வேண்டியது, டிக்கெட்லாம் புக் பண்ண முடித்த உடனே நம்மளுடைய குலதெய்வத்துக்கு போய் குலதெய்வத்துக்கு ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரணும். காசி போகிறதுக்கு நல்லபடியாக இந்த பிரயாணத்தை நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்துக்கு ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணி குலதெய்வத்துக்கிட்ட அனுக்கியம் வாங்கிட்டு வரணும். அடுத்ததாக நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், இப்படி குலதெய்வ இஷ்ட தெய்வத்தினுடைய அனுக்கியத்தோடு அவளுடைய அனுகிரகத்தோடு காசி யாத்திராவை தொடங்கணும். காசி யாத்திரா பொதுவாக நார்த் இந்தியாவில் இருக்கிறவா அலகாபாத் போயிட்டு ராமேஸ்வரம் வந்து காசி போவா. இங்கே நம்மளை மாதிரி சவுத் இந்தியாவில் இருக்கிறவா ராமேஸ்வரம் போயிட்டு அலகாபாத் காசி போயிட்டு திருப்பி ராமேஸ்வரம் போவா. இப்படி வழக்கம் முறை மாற்றமாக இருக்கிறனால, நாம் சவுத் இந்தியாவில் இருக்கிறதுனால அந்த பந்ததியில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ராமேஸ்வர பயணம், முதல்ல ராமேஸ்வரத்துக்கு தான் போகணும். ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு முதல் நாள் அன்றைக்கி நம்ம ராமேஸ்வரம் போய் இறங்கணுமா, அன்றைக்கி காலம்பரை கோடிக்கரையில் தனுஷ்கோடியில், அதாவது நம்ம இருக்கிற இடத்துலையே ஸ்நானம் பண்ணிட்டு போகணும். தனுஷ்கோடிக்கு ஸ்நானம் பண்ணாமல் போகக்கூடாது. எழுந்து குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணி சந்தியாவதனம் பண்ணி முடிச்சுட்டு தனுஷ்கோடி போகணும். தனுஷ்கோடியில் அங்கே இருக்கக்கூடிய மணலை 3 சிவலிங்கங்களாக ஆவாகனம் பண்ணும்.
ஒன்று சேது மாதவர், இன்னொன்று பிந்து மாதவர், இன்னொன்று வேணி மாதவர். அப்படி மூன்று சிவனாக அங்கே சிவனை ஆவாகனம் பண்ணி சிவனுக்கு பூஜை பண்ணி ஆராதனைகள்லாம் பண்ணி முடித்த பிறகு அந்த சேது மாதவரை சேது சமுத்திரத்தில் கரைச்சுடணும். அந்த பிந்து மாதவரை பிராமணனுக்கு தானமாக கொடுத்துடணும். வேணி மாதவரை கையில் எடுத்துகிட்டு வரணும். அதை தான் திரிவேணி சங்கமத்தில் கரைக்கணும். இதுதான் கோடிக்கரையில் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம். சேது மாதவர், பிந்து மாதவர், வேணி மாதவர் மூணும் சிவனை ஆவாகனம் பண்ணி சேது மாதவரை சேதுகரையிலையும் பிந்து மாதவரை பிராமணனுக்கு தானமாகவும் வேணி மாதவரை கையில் எடுத்துட்டும் வரணும். ராமேஸ்வரம்ங்கிறது 12 ஜோதிர்லிங்கங்களில் ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ஒன்றா இருக்கிறது. பர்வதவதினி அம்பாசமேத ராமநாத சுவாமி அங்கே குடிகொண்டிருக்கார், நமக்கெல்லாம் அருள் பாலிச்சுருக்கார். அந்த ராமேஸ்வரத்தில் மொத்தம் 23 தீர்த்த குண்டங்கள் இருக்குது. அந்த கோடிக்கரையில் போய் இந்த பூஜையை பண்ணிட்டு வந்த பிறகு நேராக வந்து தீர்த்த குண்டங்களில் ஸ்நானம் பண்ணணும். அதில் முதல் வந்து அக்னி தீர்த்தம் கடலில், ராமநாத சுவாமியினுடைய அந்த கோவிலுக்கு நீர் எதிர்த்தா மாதிரி இருக்கக்கூடிய கடல் கரையை தான் அக்னி தீர்த்தம்னு சொல்லுவாள். அந்த அக்னி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணணும். அதுக்கப்புறம் மகாலட்சுமி தீர்த்தம், சாவித்ரி தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம், சேது மாதவர் தீர்த்தம், நல தீர்த்தம், நில தீர்த்தம், நீல தீர்த்தம், கவய தீர்த்தம், கவாட்ச தீர்த்தம், கெந்தமாதன தீர்த்தம், பிரம்மகத்தி விமோசன தீர்த்தம், கங்கா தீர்த்தம், யமுனா தீர்த்தம், கயா தீர்த்தம், சர்வ தீர்த்தம், சிவதீர்த்தம், சாத்யாமித்ர தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், கோடி தீர்த்தம்னு 23 தீர்த்தங்கள் இருக்குது. இந்த முதல்ல போய் அக்னி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு கோயில் உள்ளார கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 22 தீர்த்த குண்டத்துலேயும் ஸ்நானம் பண்ணிவிட்டு நேராக சாமி பார்க்க போகப்படாது. ஏன்னா முதல்ல பித்ருக்காரியங்கள் தான் முதல் காரியங்கிறதுனால அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு வெளியில் வந்து பார்வண ரூபமாகவோ இல்லை இரண்ய ரூபமாகவோ ஒரு சார்த்தம் பண்ணணும். அங்கே ஒரு சார்த்தம் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்வண ரூபமாக ஸ்நானம், ஏன்னா நிறைய பேர் போய் ராமேஸ்வரம் போய் சார்த்தம் பண்ணுறதுனால பார்வண ரூபமாக சார்த்தம் பண்ணுறதுக்கான வசதிகளும் சூழல்களும் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் பார்வண ரூபமாக சார்தம் பண்ணுறதுக்கான சூழல் இருந்தால் தாராளமாக பார்வண ரூபமாக ஸ்நானம் பண்ணுங்கோ. இல்லை பார்வண ரூபமாக ஸ்நானம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் பிண்டப்பிரதானத்துடன் கூடிய இரண்ய சார்தமாவது பண்ணணும். அங்கே நிச்சயமாக ஒரு சார்தம் பண்ணணும். சார்தம் பண்ணி முடித்த பிறகு மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு சாயங்காலமாக போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம். சுவாமி அம்பாலை தரிசனம் பண்ணலாம். சுவாமி அம்பாவை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே ராமேஸ்வரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஆலயங்களை தரிசனம் பண்ணலாம். மத்தியானமே கூட சுற்றி இருக்கிற ஆலயங்களை தரிசனம் பண்ணிவிட்டு சாயங்காலம் போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம். பொதுவாக சாயங்காலம் ராமேஸ்வரத்தில் கோயில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், சுவாமி தரிசனம் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். காலம்பரில் தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் சாயங்கால வேளைகளில் சுவாமி தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ராமேஸ்வரம் முடிஞ்சு நேரடியாக காசிக்கு போகிறது தான் ரொம்ப உத்தமமான விஷயம். ஆனால் கால சூழல் இன்றைக்கி அப்படி பண்ண முடியல அப்படின்னு ஆயிடுத்துன்னா அந்த வேணி மாதவரை ஆற்றுக்கு எடுத்துன்னு வந்து வச்சு தினமும் சிவ ஸ்தோத்திரம் சொல்லி பூஜை பண்ணி நைவேத்தியம் தூபதீப ஆராதனைகள்லாம் பண்ணி அந்த பூஜையை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த வேணி மாதவருக்கு தொடர்ந்து பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும். அதிகபட்சமாக ஒரு மண்டலம் வரைக்கும் ஆற்றுல வச்சு வேணி மாதவரை பூஜை பண்ணலாம். அதுக்குள்ளே காசிக்கு புறப்பட்டுடணும். அதுக்கு மேலே காசியை தள்ளி போடக்கூடாது. இது ராமேஸ்வரம் முடிஞ்சு செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். சரி, காசி ராமேஸ்வரத்துலேருந்து காசிக்கு போகணும் அப்படின்னா அடுத்து நேரடியாக காசிக்கு போகிறதில்ல, உத்தரப்பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அலகாபாத். இப்போது அதை பிரயாக்னு மாற்றிருக்கா. அதனுடைய பழைய பேரே பிரயாக் தான். நாளடைவில் அது அலகாபாத்ன்ற பேரில் இருந்தது. இப்போ திரும்பவும் அதை பிரயாக்னு மாற்றிருக்கா. அந்த பிரயாகில் திரிவேணியில் திரிவேணிக்கு தான் முதல்ல போய் நம்ம முதல் காரியத்தை அங்கே தான் பண்ணணும். ஸ்நானம் செஞ்சுட்டு மடியை கையிலேயே எடுத்துன்னு போயிடணும். ஏன்னா அங்கெல்லாம் மடி உணர்த்துறதுக்கான வசதி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம ஆற்றுலேயே மடிக்கான மடியெல்லாம் உணர்த்தி காய வச்சு ஒரு பிளாஸ்டிக் கவரில் பத்திரமாக எடுத்து வச்சுட்டு அங்கே போய் பயன்படுத்திக்கிற ஒரு நிலை தான் இப்போ இருக்குது. அந்த காலத்தில் போய் அங்கே மடியை உணர்த்தி பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி மடியை உணர்த்துறதுக்கும் இடம் இல்லை, அதுக்கான சூழல்லாம் இல்லாதனால கூடுமான அளவுக்கு நம்ம கையில் இங்கே நம்ம ஆற்றுலேயே மடியை மடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப உச்சித்தமானதாக இருக்குது. அப்படி நாம் ராமேஸ்வரம், அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து திரு பிரயாக் போன உடனே, அலகாபாத் போன உடனே முதல்ல நாம் இருக்கிற இடத்துல பாப்யார்
அங்கே வந்து வாசுதேவ சாஸ்திரிகள்னு ஒருத்தர் தான் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு. அங்கே நிறைய ஸ்மார்த வாத்தியார்கள் குறைவு, இவர் ஒண்டி தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கார். அந்த வாத்தியாரை வச்சுட்டு அவாத்திரியே கூட பண்ணிக்கலாம். முதல்ல பண்ண வேண்டிய கர்மாக்கள் என்னென்னா, விக்னேஸ்வர பூஜை, அனுக்யம், மகாசங்கல்பம், வேணிதானம். இந்த வேணிதானம்ங்கிறது தம்பதியராக பண்ணணும். ஒத்துவா எத்தனை தடவை தான் வாழ்நாளில் பிரயாக் போனாலும் முதல் தடவை போகும்பொழுது பண்ணுறது தான் வேணிதானம். அதுக்கப்புறம் வேணிதானம் பண்ணக்கூடிய பிராப்தம் கிடைக்காது. அதனால் முதல் தடவை வேணிதானம் பண்ணும்பொழுது நல்லா திருப்தியாக நன்னா பண்ணிடணும். வேணிதானம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கங்கா, யமுனா, சரஸ்வதின்னு அங்கே மூன்று நதிகள் சங்கமிக்கிறதுனால மூன்று முரத்தில் சுமங்கலி சாமான்கள், புடவை, நமக்கு வசதி இருந்தால் மூன்று புடவைகள், இல்லைன்னா ரவிக்கப்பட்டு சுமங்கலி கண்ணாடி, சீப்பு, வளையல், இப்படி சுமங்கலி திரவியங்கள் எல்லாம் வச்சுட்டு மூன்று சுமங்கலிகளுக்கு தானமாக கொடுக்கணும். இப்படி தானமாக கொடுக்கறதுக்கு பேர் தான் வேணிதானம்னு பேர். அடுத்ததாக நம்ம கிராமேஸ்வரத்தில் வேணி மாதவரை பூஜை பண்ணி எடுத்துன்னு வந்தோம். அந்த வேணி மாதவருக்கு பிரயாகில் பூஜை பண்ணி அந்த வேணி மாதவரை திரிவேணியில் கரைக்கணும். கரைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு தம்பதி பூஜை பண்ணணும். பூர்வாங்க தம்பதி பூஜைன்னு சொல்வா, காசி யாத்திராவினுடைய பூர்வாங்கத்தினுடைய தம்பதி பூஜையாக அது இருக்குது. அது கட்டாயம் இல்லை, வசதி வாய்ப்பு இருக்கிறவா பண்ணிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் உத்தராங்க தம்பதி பூஜைங்கிறது ரொம்ப முக்கியமானது, அது காசியில் பண்ணணும். அது எப்போ பண்ணணுன்றத பின்னாடி பார்ப்போம். அப்புறம் தம்பதி பூஜை முடிஞ்சிட்டு நேராக கிளம்பி திரிவேணி சங்கமத்துக்கு போகணும். மூன்று நதிகள் சங்கமிக்கிற இடம். அங்கே முதல் காரியமாக பண்ண வேண்டியது, ஆத்துக்காரருடைய மடியில் ஆத்துக்காரியை உட்கார வச்சு ஆத்துக்காரியுடைய தலையை வாரணும். வாரி மூன்று இழையாக பிரித்து மூன்று இழையும் பின்னும் பொழுது அங்கே நமக்கு ரெண்டு இழை தான் கண்ணுக்கு தெரியும், ஒரு இழை ரொம்ப சூட்சமாக இருக்கிற மாதிரி. அங்கே திரிவேணி சங்கமத்தில் கங்கா, யமுனா, சரஸ்வதின்ற மூன்று நதிகள் சங்கமிக்கும் பொழுது கண்ணுக்கு கங்காவும் யமுனாவும் சேர்றது மட்டும்தான் தெரியும், சரஸ்வதி சூட்சமமாக இருப்பா. அதே மாதிரி அதனுடைய பிரதிபலிப்பாக மூன்று இழைகளாக ஆத்துக்காரியுடைய ஜடையை பின்னி அடிமுனியை வெட்டி அங்கே திரிவேணியில் தானமாக கொடுக்கணும்னு ஒரு சம்பிரதாயம். ஆனால் அதை வந்து லௌகீகமாக இருக்கிறவா ஓரளவுக்கு எல்லாருமே பண்ணுறா, ரொம்ப வைதிகமாக ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கிறவா அங்கே அந்த முடியை வெற்ற பழக்கம் அவள் சில பேருக்கு இல்லை. அது அவளுடைய குடும்பத்தில் அவள் பெரியவாளுடைய பழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய புருஷா வந்து அந்த வேணிதானம் மடியில் உட்கார வைக்கணும். அதை ஆத்துக்காரருடைய மடியில் உட்கார வச்சு தலையை வாரி பூ இட்டு நுனிமுடி வெட்டி தானம் கொடுக்கணும். இது வந்து ஆத்துக்காரருடைய சௌக்கியத்துக்காக ஆத்துக்காரி பண்ணக்கூடிய ஒரு கர்மா, ஒரு விஷயம். அதே மாதிரி ஆத்துக்காரியினுடைய சௌபாகியத்துக்காக ஆத்துக்காரர் அங்கே வவனம் பண்ணிக்கணும், சேவை பண்ணிக்கணும். திரிவேணியில் அங்கே திரிவேணி கரையிலேயே நமக்கு வவனம் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் இருப்பாள், நம்ம வவனம் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வவனம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த வேணி மாதவரை நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த வேணி மாதவர் இருக்கார்ல, அந்த வேணி மாதவரை அந்த இடத்துல ஓம் நமச்சிவாயான்ட்டு நம்ம பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி அங்கே கரைக்கணும். ருத்ரம் சமக்கம் தெரிஞ்சவா ருத்ர சமக்கம் சொல்லி கரைக்கலாம், ருத்ர சமக்கம் தெரியாதவா பஞ்சாட்சர மந்திரங்களை சொல்லி அந்த இதை கரைச்சிடணும். அது முடிச்சுட்டு கங்கையில் தூய கங்காஜலத்தை எடுக்கணும். ராமேஸ்வரத்தில் திரும்ப போய் ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் காசியில் தீர்த்து கங்காஜலம் எடுக்கணும்னு சொல்வா. ஆனால் காசியில் கங்காஜலம் எடுக்கக்கூடாது, கங்காஜலம் கலந்துருது காசிக்கு போகும்பொழுது. தூய கங்கையில் தான் கங்காஜலத்தை எடுக்கணும், அது பிரயாகில் தான் இருக்குது. அதனால் திரிவேணி சங்கமத்தில் அந்த கங்கை மூன்று கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல எடுக்க முடியும். போட்டில் போகும்பொழுதே அவளே நமக்கு சொல்வா இந்த இடத்துல கங்காஜலம் எடுக்கலான்னு. அந்த இடத்துல கங்காஜலத்தை எடுத்துக்கிறது தேவையான அளவு எடுத்துக்கலாம். திரும்ப வந்து வருஷம் முழுக்க ஆற்றுல பண்ணுற சிவ பூஜைக்கும் பஞ்சாயுதன பூஜைக்கும் அந்த கங்காஜலத்தையே பயன்படுத்திக்கிறது ரொம்ப உத்தேசமாக உசித்தமானதாக இருக்கும். அதை எல்லாத்தையும் நம்ம அங்கே முடிச்சிடணும். முடிச்சுட்டு நேராக அங்கேருந்து வந்து வாத்தியார் ஆற்றுலேயே ஒரு இரண்ய சார்த்தம் பண்ணணும். அங்கே பார்வண ரூபமாக சார்த்தம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப 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 ஒரே ஒரு சாஸ்திரிகள் தான் இருக்காருங்கிறதுனால பார்வண ரூபமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நீங்கள் கேட்டு அப்படி வாய்ப்பு இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம், பார்வண ரூபமாக பண்ணிக்கலாம். அப்படி முடியலன்னா இரண்ய ரூபமாகாது அங்கே ஒரு சார்த்தம் பண்ணணும். அங்கே 17 பிண்டம் வச்சு பிண்ட பிரதானம் பண்ணணும். ஏன்னா இரண்ய சாரதத்தில் குறைஞ்சபட்சம் பிண்ட பிரதானமாவது இருக்கணும். இந்த 17 பிண்டம் யாருக்கு அப்படின்னா, அப்பா வழியில் இருக்கக்கூடிய மூன்று தம்பதிகளுக்கு 6 பிண்டமும்,
அம்மா வழியில் இருக்கக்கூடிய மூன்று தம்பதிகளுக்கு ஆறு பிண்டமும் பனிரெண்டு பிண்டமும், மிச்சமில் இருக்கிற அஞ்சு பிண்டங்கள் நாம் விரும்பி நேசித்த ஜீவராசிகள் நற்கதி அடையிறதுக்காக மொத்தம் பதினேழு பிண்டங்களோட பிண்டப்பிரதானம் இரண்டு சாதனம் பண்ணணும். அதெல்லாம் அங்கே பண்ண வேண்டிய முக்கியமான கர்மா. அதை முடிச்சுட்டு அலகாபாத்தை சுற்றி பார்க்கலாம். அலகாபாத்தை சுற்றி ஒரு ஆறு இடங்கள் பார்க்கறதுக்கு தோதுவாக இருக்குது. மாதேஸ்வரி சக்தி பீடம், பாரத்வாஜ ரிஷி இன்னொரு ஆசிரமம், பீஷ்மர் முள்படுக்கை, நாகவல்லி நாகவாசுகி கோயில், வேணிமாதவர் கோவில், காஞ்சி காமகோடி பீடம், அனுமன் கோவில் அப்படிங்கிற இந்த ஆறு இடத்த நீங்கள் பிரயாகில் பார்க்கலாம். இதுதான் முதல்ல நம்ம பண்ண வேண்டிய காசி யாத்திரால ராமேஸ்வரத்துக்கு அடுத்தது பண்ண வேண்டிய ரெண்டாவது விஷயம் பிரயாக். மூணாவதான விஷயம் காசிக்கு போகிறது. காசி ஏன் காசி வாரணாசின்னு அதுக்கு பேர், காசிக்கு வாரணாசின்னு ஒரு பேர் இருக்குது. ஏன் வாரணாசின்னு பேர் வந்ததுன்னா 84 படி துறைகளை கொண்டது தான் காட்டுன்னு சொல்லுவாள் இந்தியில், அது படித்துறைன்னு பேர். 84 படித்துறைகளை கொண்டது தான் காசி. அதில் முதல் படித்துறைக்கு பேர் ஆசி, கடைசி படித்துறைக்கு பேர் வாரன். அதனால்தான் வாரன் ஆசி அப்படின்னு வாரணாசிக்கு பேர் வந்தது. 84 படித்துறைகளை உள்ளடக்கியது தான் வாரணாசி நகரம். ஹரிச்சந்திரனுக்கு சிவபெருமான் காவல் காத்த க்ஷேத்திரம், நித்தியம் புனிதத்துவம் கொண்ட ஊர் வாரணாசியில். நம்ம காலெடுத்து வைக்கணும்னா பூர்வஜென்மா புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். வாரணாசியில் நம்மளுடைய ஸ்பரிசம், நம்மளுடைய மூச்சுக்காற்று அங்கே படணும்னா பூர்வஜென்மாவில் புண்ணியம் பண்ணியிருக்கணும், இந்த ஜென்மாவில் புண்ணியம் பண்ணியிருந்திருக்கணும். நமக்கு புண்ணியம் புண்ணியவானாக இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் காசி மாநகரில் நம்முடைய காலடியே அங்கே படும். அவ்வளோ ஒரு புண்ணியமான ஒரு இடம். அப்படிப்பட்ட காசி மாநகரில் அடுத்தது போகணும். காசியில் முதல் நாள் போன உடனே முதல் நாள் செய்ய வேண்டிய விஷயங்கள், முதல் நாள் அனுக்யம், விக்னேஸ்வர பூஜை, பூர்வாங்க சங்கல்பம், நவகிரக பிரீத்தி தானம், நாந்தி ஸ்ரார்த்தம், வைஷ்ணவ ஸ்ரார்த்தம், மகாசங்கல்பம், பிராயச்சித்த சங்கல்பம், உத்தராங்க கோதானம் அப்படிங்கிற இந்த ஒம்பது விஷயத்தை முதல்ல பண்ணணும். இதெல்லாம் பண்ணி பூர்வாங்கமாக இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் ரெண்டு விஷயம் காசியில் பண்ணணும். முதல்ல ஒன்று, அது எப்படி வேணால் முதல்ல எது வேணாலும் பண்ணலாம், ரெண்டாவது எது வேணாலும் பண்ணலாம். முதல் விஷயம் பஞ்சகட்ட தீர்த்த ஸ்ரார்த்தம் அப்படின்னு சொல்கிறது, போட்டில் போய் பண்ணணும். 84 படித்துறைகளில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய 5 படித்துறைகளில் பண்ண வேண்டியது. குமிட்டி கொடுத்து அனுப்புவா, வெங்கல பித்தளை பாத்திரம் கொடுத்து அனுப்புவா, அரிசி கொடுத்து அனுப்புவா. நம்ம கங்கையில் இருக்கக்கூடிய ஜலத்தை எடுத்தே அரிசியை வேக வச்சு அவிசு ரெடி பண்ணி அதுலேருந்து பிண்டத்தை ரெடி பண்ணணும். 5 கட்டத்துலேயும் பண்ணணும். 84 படித்துறைகளில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய 5 படித்துறைகளில் இது பண்ணணும். முதல்ல பண்ண வேண்டியது ஆசி காட், காசியினுடைய முதல் படித்துறை. எப்படி பண்ணணும்னா, அந்த ஆசி காட்டுக்கு போட்டில் ஐஷின் போவா, அந்த போட்லேருந்து இறங்கி அங்கே ஸ்நானம் பண்ணணும். எல்லாருமே யார் யாரெல்லாம் போயிருக்காலோ எல்லாருமே ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜலத்தை எடுத்து அரிசியை குமிட்டியில் வச்சு வேக வச்சு அவிசு ரெடி பண்ணி பிண்டம் ரெடி பண்ணணும். பிண்டத்தை ரெடி பண்ணி முடித்து அங்கே பிண்டப்பிரதானம் பண்ணணும். பிண்டப்பிரதானம் முடிச்சுட்டு அங்கேயே திருப்பி ஜலம் எடுத்து அடுத்த காட்டுக்கு போகிறதுக்கான அவிசை ரெடி பண்ணணும். ரெண்டாவதாக தசாசுமேத் காட், அதாவது நித்தியம் கங்கா பூஜை நடக்கக்கூடிய படித்துறை தசாசுமேத் காட், அங்கே அடுத்தது பண்ணணும். இப்படி 5 படித்துறைகள்லையும் போய் இறங்கி ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கேருந்து தயார் பண்ணி பிண்ட பிரதானம் பண்ணி அந்த தீர்த்த சார்த்தத்தை, பஞ்சகட்ட தீர்த்த சார்த்தத்தை பண்ணணும். அப்படி மூணாவதாக போக வேண்டிய படித்துறை வந்து சுலோச்சனா காட், நாலாவதாக போகக்கூடிய காட்டுக்கு பேர் பஞ்சகங்கா காட். இதுதான் இங்கே தான் பிந்து மாதவர் ஆலயம் இருக்கும். அதாவது ராமேஸ்வரத்தில் பிந்து மாதவரை ஒரு பிராமணனுக்கு தானம் பண்ணிடுறோம். அந்த பிந்து மாதவர் இருக்கக்கூடிய காட் எதுனா இந்த பஞ்சகங்கா காட். அது ஒரு படிக்கட்டு மாதிரி ஏறி போய் மேலே போய் சுவாமி தரிசனம் பண்ண வேண்டியிருக்கும். வாய்ப்பு இருக்கிறவா அந்த இடத்துல அந்த பஞ்சகங்கா காட்டில் பிண்டப்பிரதானம் பண்ணி முடிச்சுட்டு அந்த சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதுக்கடுத்து தான் அஞ்சாவதா மணிகர்ணிகா காட். அந்த மணிகர்ணிகா காட்டில் தீர்த்த சார்த்தம், அந்த பஞ்சகட்ட தீர்த்த சார்த்தம் பண்ணும்பொழுது அங்கே பக்கத்தில் வந்து சக்கர தீர்த்தம்னு ஒன்று இருக்கும். அங்கே போய் முதல்ல ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் மணிகர்ணிகா காட்டில் ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டு மணிகர்ணிகாவில் பிண்டப்பிரதானம் பண்ணி இந்த பஞ்சகட்ட தீர்த்த சார்த்தத்தை முடிக்கணும். இது ஒரு நாள் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகிடும், மதியானம் 12:30 ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆகாரங்களை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம். அடுத்த நாள் நம்ம பண்ண வேண்டிய மிக முக்கியமான சார்த்தம்
மக உன்னதமான சார்ந்தும் ஒவ்வொரு நபரும் தகப்பனார் இல்லாத ஒவ்வொரு நபரும் வாழ்நாளில் ஒரு தடவையாவது பண்ண வேண்டிய சார்ந்தும் மணிகர்ணிகா தீர்த்த சார்ந்தும். காசிக்கு ஆனந்தவனம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. முதல் பேரே காசிக்கு வந்து ஆனந்தவனம் தான். பரமேஸ்வரன் முதல் முதலாக காசிக்கு வந்தபொழுது காசியினுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து மதிமயங்கியிருக்கார். இங்கேயே தங்கிடணுங்கிற ஒரு விருப்பம் கூட அவருக்கு வந்துடுது. அவர் வந்ததை பார்த்து எல்லா தேவதைகளும் பரமேஸ்வரனை நோக்கி எல்லா தேவதைகளும் காசிக்கு வந்துட்டா. பார்வதி தேவியும் பரமேஸ்வரனை தேடிட்டு காசிக்கு வந்துட்டா. அவள் அந்த காசியினுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து மதிமயங்கி அங்கே ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடுறா. அந்த ஆனந்த தாண்டவத்தில் பரமேஸ்வரனுடைய குண்டலம் கீழே விழுது. அந்த கீழே விழற இடத்துக்கு பேர் தான் மணிகர்ணிகான்னு பேர். அந்த குண்டலம் கீழே விழுந்த இடத்துக்கு மணிகர்ணிகான்னு பேர். 30 முக்கோடி தேவர்களும் மாத்தியானிக ஸ்நானம் செய்யறதுக்காக இந்த மணிகர்ணிகா காட்டுக்கு வரதா ஐதீகமாக சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட மணிகர்ணிகாவில் மணிகர்ணிகா தீர்த்த சார்த்தம் செய்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மணிகர்ணிகா தீர்த்த சார்த்தம் நிச்சயமாக பார்வண ரூபமாக பண்ணணும். அங்கே இருக்கக்கூடிய பாத்தியாராத்தில் இல்லை காஞ்சி மடத்தில் இப்படி எல்லா இடத்துலையுமே அங்கே வாய்ப்பு நிறையா இருக்குது. நிறையா பிராமணா இருக்கா, நிறைய வைதிகா இருக்கா நமக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு. இந்த மணிகர்ணிகா தீர்த்த சார்த்தம்ங்கிறத கூடுமான அளவுக்கு பார்வண ரூபமாக தான் பண்ணணும். வசதி வாய்ப்பு இல்லாதவா, முடியாதவா, ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவா, வசதி வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது, சூழல் சரியில்லைன்றவா இரண்யமாக பண்ணிக்கலாம். கூடுமான அளவுக்கு எல்லாருமே இந்த மணிகர்ணிகா தீர்த்த சாரத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணணும். பஞ்சதானம் தசதானங்கள் கொடுத்து நல்ல சிறப்பாக இந்த சாரதத்தை பண்ணணும். இந்த சாரதம் பண்ணுறதுனால நம்ம பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிறது மட்டும் இல்லாமல் பரமேஸ்வரன் பார்வதியினுடைய அனுகிரகத்தையும் 30 முக்கோடி தேவர்களுடைய அனுகிரகத்தையும் பெறுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. காசி மாநகரில் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான இந்த ரெண்டு விஷயம், ஒன்று பஞ்சகட்ட தீர்த்த சாரதம், இன்னொன்று மணிகர்ணிகா தீர்த்த சாரதம். இந்த ரெண்டு சாரதத்தையும் ரொம்ப சிறப்பாக நாம் பண்ணுறதன் மூலமாக காசியினுடைய அந்த மண்ணுக்கு நாம் பெருமை சேர்க்குறோம். அடுத்ததாக கயா சாரதம். அந்த கயா சாரதம் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி நாளைக்கு பார்க்கலாம். மகாபிரிவாச்சரணம்.